முதல் சனிக்கிழமை நாங்கள் வந்து மாதாவுக்கு சிறப்பு தேர் பாவனி எடுத்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சுட்டு இருப்போம். ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி வந்து அந்த முதல் சனிக்கிழமை அன்னைக்கு அந்த அம்மா வந்து ஜெபத்தில் மூலம் ஆராதனை நடந்துட்டு இருக்கும் பொழுது, ஆராதனை சொல்லும் போது நீங்கள் அழுது ஜெபியுங்க, அன்னை மரியாளுடைய பரிந்துரை மூலமாக ஜெபியுங்க ஜெபியுங்க சொல்லும் பொழுது ஒரு அம்மா சத்தமாக அழுது கத்து ஜெபித்துக்கிட்டு இருந்தாங்க. ஜெபித்த உடனே அதெல்லாம் முடித்த உடனே எல்லாம் ஆராதனையும் முடித்த உடனே அந்த அம்மா ஆசீர்வாதத்திற்காக முன்னாடி வந்தவுடனே காலை பிடிச்சிக்கிட்டு, ஃபாதர் என்னுடைய மகனை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சத்தமாக ஜெபிச்சாங்க. நான் சொன்னேன், அம்மா நான் ஒன்றும் காப்பாற்ற போகிறதில்ல, நான் ஒரு பயன்படக்கூடிய ஒரு கருவி தான், நீங்கள் ஆண்டவர் இயேசுவையும் அன்னை மரியாவையும் பற்றிக்கொள்ளுங்க, உங்களுக்கு நிச்சயம் உங்களுடைய குறைகள் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா உங்களுக்கு குறை அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு ஒரே ஒரு பையன், 12 வயசு. அந்த அம்மா அந்த பையனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த பையனுக்கு என்ன நோய் அப்படின்னா புற்றுநோய், கேன்சர், வயிற்றில் கட்டி. அந்த அம்மா எதுக்கு ஜெபிச்சா, அதுவும் அந்த அம்மாவும் ஒரு இந்து பெண்மணி, அந்த அம்மா ஏன் வந்தாங்கன்னா டாக்டர் மருத்துவர் வந்து 8 மணி நேரம் இறுதியாக உங்களுக்கு நேரம் கொடுக்குறேன், இந்த பையன் அதுக்கப்புறம் இறந்துருவான், நீங்கள் மனிதரை நம்பி பிரயோஜனம் இல்லை, கடவுளை நம்புங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த அம்மா அந்த மாதிரி பையனை விட்டுட்டு, கணவரை இழந்த அம்மா, ஒரே ஒரு பையன், பழம் விற்று ரோட்டில் பழம் விற்று பிழைக்கக்கூடிய அந்த அம்மா அந்த பையனை மருத்துவமனையில் விட்டுட்டு ஆலயத்தில் வந்து அந்த ஆராதனையை கலந்து கொண்டு அழுது ஜெபித்த அந்த தாய், ஜெபித்த உடனே நான் சொன்னேன், அம்மா விசுவாசம் இருக்குதா, நம்பிக்கை இருக்குதா, அதை மட்டும் நான் கேட்டேன், பாதை எனக்கு நிச்சயம் மாதா எனக்கு குணப்படுத்துவாங்க, ஆண்டவர் இயேசு எனக்கு வல்லமையை கொடுத்து என்னுடைய மகனை மீட்டு எனக்கு கொடுப்பாங்க என்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிச்சாங்க. இந்த நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வீட்டுக்கு போங்க, நிச்சயம் உங்களுடைய மகன் பிழைப்பான் என்று சொல்லி நான் அனுப்பிவிட்டேன். அனுப்பிச்ச உடனே அந்த அம்மா வீட்டுக்கு போயிட்டு மருத்துவமனைக்கு போயிட்டாங்க. அந்த அம்மாக்கிட்ட எவ்வளவு காசு இருந்துச்சு அப்படின்னா வெறும் 250 ரூபா மட்டும்தான். மாத்திரை வாங்க காசு இல்லை, கவர்மெண்ட் தான், இருந்தாலும் அவங்க எழுதக்கூடிய மாத்திரை வாங்குற கூட காசு இல்லை, 250 ரூபா தான் இருக்கு ஃபாதர் நான் சொன்னாங்க, நீங்கள் போங்க நிச்சயம் உங்கள் பையன் குணமடைவான் அப்படின்னு சொன்னவுடனே 8 மணி நேரம் ஆராதனை, ஒரு 9 மணிக்கு இரவு முடிஞ்சிச்சு, போயிட்டு நைட்டு 8 மணி நேரம் கொடுக்குறாங்க. எப்படின்னா ஒரு 5 மணி காலையில் அந்த பையன் இறக்கக்கூடிய நேரம் கொடுக்கும் பொழுது நான் அந்த அம்மாட்ட சொல்லிவிட்டேன், ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து நீங்கள் இரவு 3 மணிக்கு எந்திரிச்சு உங்களுடைய கரங்களை விரித்து ஆண்டவரே இயேசுவே என்னுடைய மகனை நீங்கள் குணப்படுத்துங்க என்று சொல்லி விசுவாசத்தோடு அன்னையுடைய பரிந்துரையின் மூலமாக நீங்கள் ஜெபிங்க, நிச்சயம் ஆண்டவர் உங்களை மகனை குணப்படுத்துவார்னு சொன்னேன். ஒரு இந்து பெண்மணி காலை விடியற் காலை 3 மணிக்கு எழுந்து தூக்கத்தை விட்டுட்டு கத்தி அழுது, ஆண்டவரே இயேசுவே உம்மீது நான் நம்பிக்கை வைக்கின்றேன், என் மகனை நீர் குணப்படுத்துவீர் என்று நம்பிக்கை என்று சொல்லிட்டு கத்தி அழுது கொண்டிருக்கும் பொழுது அந்த பையன் சாகரக்கு அசையக்கூட முடியாத இருந்த அந்த பையன் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அந்த அம்மா கையை பிடிச்சி அம்மா அப்படின்ட்டு இருக்கான். எந்திரிச்சு படுக்கையிலேருந்து பெட்லேருந்து மருத்துவமனையில் பெட்டில் இருந்து எந்திரிச்சவன் அந்த அம்மாவுடைய கையை பிடிச்சி எந்திரிச்சு நடக்கக்கூடியாதவன் அம்மான்னு கையை பிடிச்ச அந்த அம்மாவுக்கு அதிர்ச்சி. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு தாய், அந்த பையன் சொல்கிறான், அந்த பையன் ஒரு இந்து பையன், அவனுக்கு மாதா யாரும் தெரியாது, ஏசு யாரும் தெரியாது, இந்த அம்மா மட்டும்தான் வந்து ஜெபிக்கிறாங்க. அம்மா அந்த அம்மாட்ட சொல்கிறான், ஒரு தாய் ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு வந்து என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சிரிச்சுட்டே இருக்கும்போது அந்த குழந்தை அந்த தாய்கிட்ட என்னமோ சொன்னாங்க, அந்த தாய் வந்து என்னுடைய கட்டி இருக்கக்கூடிய அந்த இடத்துல தொட்ட உடன் ஷாக் அடித்தது மாதிரி ஏதோ ஒன்று ஒரு ஒளி மாதிரி வந்து அந்த கட்டி பிடுங்கி எரியப்பட்டது மாதிரி நான் ஃபீல் பண்ணேன், என்கிட்ட இருந்தது ஒன்றுமே இல்லைம்மா, இப்போ எனக்கு ஏதோ ஒன்று பண்ணுது, ஆனால் என்ன பண்ணது அப்படின்னு சொன்னோடனே இந்த அம்மா கத்தி ஜெபிச்சு டாக்டரை கூப்பிட்ட உடனே டாக்டருக்கே ஆச்சரியம், சரின்னு சொல்லிட்டு 3 மணிக்கு ஆரம்பித்தது, 3:30 ஆனது, 4 மணி ஆனது, சரின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கேன் எடுக்கிறதுக்காக அந்த பையனை கூட்டிகிட்டு போனால், இறக்கும் தருவாயில் இருந்த அந்த பையன் கட்டி இருந்த அந்த இடம் இறந்து விடுவான் என்று சொன்னவர்கள் கட்டி இருந்த அடையாளமே தெரியவில்லை. Praise the Lord, Praise the Lord. அந்த அம்மா அழுது கண்ணீரோட வந்து
ஆலயத்தில் கட்டி பிடிச்சு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தில் விழுந்து, நீ ஒருவரே தெய்வம், இத்தனை நாள் நான் கல்லையும் மண்ணையும் மற்றதையும் தெய்வம்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நீங்க தான் தெய்வம் சொல்லி அந்த அம்மா மனமாற்றம் அடைந்து இப்பொழுது ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவராக அந்த பயணம் சேர்ந்து இணைந்து ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தை அவர்கள் பின்பற்றி ஒவ்வொரு நாளும் சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு தாயாக மகனாக வளர்கிறார். Praise the Lord, Praise the Lord. மரியே வாழ்க. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான வேளையில் நாம் ஜெபிக்கக்கூடிய வல்லமையில் இருக்கின்றோம். யாரெல்லாம் கஷ்டம் இல்லாமல் இருக்கிறேன், ஒரு கஷ்டம் கூட இல்லை ஃபாதர், நான் இங்கே வந்து சும்மா தான் வந்திருக்கின்றோம், யாராவது இருக்கேன் கை தூக்குங்க. ஒரு கஷ்டம் கூட இல்லை ஃபாதர், என் குடும்பத்தில் நிம்மதி, எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்றவங்க கை தூக்குங்க. எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டம் இருக்குது, சரியா? எனவே இந்த திருப்பலியிலும் இந்த ஆராதனையிலும் குணமளிக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஒரே ஒரு கருத்தை மட்டும் மனது நிறுத்தி அந்த கருத்துக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். நிச்சயம் அன்னையின் அபிஷேக மலையோடு, அன்னையின் ஆசிரோடு உங்களுக்கு சுகம் கிடைக்கும். வீடு திரும்பும் பொழுது உங்களுடைய வாழ்வு ஒரு புனிதமான வாழ்வாக மாறும் என்று உருக்கமாக தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.